வணக்கம் மற்றும் இன்றைய பதிவினோட இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் இடையிலான போர் பதற்றம் அதிகரித்துள்ள இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் படி வல்லமை குறித்து ஆராய்வது அவசியமாகும் மத்திய கிழக்கு பகுதிகளில் காட்சிகள் பாரியளவில் மாறி வருகின்றது காசாவை இஸ்ரேல் முற்றுகையிட்டிருந்தது ஆனால் ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் இஸ்ரேல் காசாவின் கான்சூனிஸ் நகரிலிருந்து தங்கள் படைகளை வாபஸ் பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் விமானப்படையின் பலங்குறைவாக இருந்தாலும் ஈரானின் ஏவுகணை பலம் அதன் ராணுவ பலத்தின் முக்கிய அம்சமாக உள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அதிகளவிலான ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கின்றது என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்கின்றது அவற்றில் பெரும்பாலானவை நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் மற்றும் நடுத்தர தொலைவுகளுக்கு சென்று தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகள் அதிகமாக உள்ளன ஏவுகணிகள் இன்னும் வேகமாக பயணிப்பதற்காக விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தயாரிக்கும் நோக்கில் தங்கள் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் ஈரான் முயற்சி மேற்கொண்டுள்ளது ஈரான் இராணுவத்தில் பல்வேறு நிலைகளில் ஐந்து லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் வீரர்கள் இருப்பதாக பிரித்தானியாவைச் சேர்ந்த சர்வதேச விமான ஆய்வுகள் நிலையம் கூறியுள்ளது இதில் வழக்கமாக இராணுவ பணியில் உள்ள மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேரும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படைகள் பிரிவில் இருக்கின்ற ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேரும் அடங்குகின்றார்கள் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை பிரிவுகளின் கடற்படை பிரிவுகளில் இருபது நாயிரம் பேர் உள்ளனர் ஹார்மோஸ் நீரிணை பகுதிகளில் ஆயுதம் இந்திய கண்காணிப்பு படகுகளை இந்து குழு இயக்கி வருகிறது உள்நாட்டு புரட்சியை ஒடுக்குவதற்கு தேவையான தன்னார்வலர் படையான பஜீஜ் பிரிவினையும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை பிரிவுகளையும் கட்டுப்படுத்துகிறது இந்த படைப்பிரிவு பல நூறாயிரம் பேரை திரட்டும் திறன் கொண்டது ஈரனில் இஸ்லாமிய அமைப்பு முறைமையை பாதுகா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது அப்போதிலிருந்து முக்கியமான அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியாக வழக்கமான விட அதில் உள்ள வீரர்கள் எண்ணிக்கை குறைவுதான் என்றாலும் ஈரானில் வலிமையான ராணுவ படைப்பிரிவாக இது கருதப்படுகிறது அமெரிக்காவில் கொல்லப்பட்ட ஜெனரல் ஹசம் சுலைமானி தலைமையில் செயல்பட்டு வந்த படைப்பிரிவு பிரிவு வெளிநாடுகளில் இரகசிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தது நேரடியாக ஈரான் ஜனாதிபதி அயசுல்லா அலிஹமனியுடன் தொடர்பில் உள்ள பிரிவு அது அதில் ஐயாயிரம் பேர் இருப்பதாக நம்பப்படுகிறது அந்த பிரிவு தற்போது சிரியாவில் பணியில பயன்படுத்தப்பட்டுள்ளது உலகில் மிக சக்தி வாய்ந்த இருபது ராணுவங்களில் ஒன்றான இஸ்ரேலின் மொத்த ராணுவ பலம் தொடர்பில் பல முரண்பாடான தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலிடம் அறுநூற்றி ஒரு அதிநவீன ராணுவ விமானங்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் வகையில் நாற்பத்தி எட்டு ஹெலிகாப்டர்கள் இரண்டாயிரத்தி இருநூறு இராணுவ டாங்கிகள் உள்ளன மூவாயிரம் பலமுனை ராக்கெட் வீச்சு அமைப்புகளும் உட்பட ஆயிரத்தி இருநூறு பீரங்கிகளும் இஸ்ரேல் இராணுவத்திடம் இருக்கின்றது ஏழு ராணுவ கப்பல்களும் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களும் உள்ளன மொசார்ட் உட்பட உலகில் மிகவும் திறன்மிக்க உளவுப்பறை அமைப்பை இஸ்ரேல் கொண்டுள்ளது இராணுவத்துக்காக மொத்தம் இருபத்தி மூன்று செலவிடப்பட்டுள்ள இருந்து இது குறைவு என்றே சொல்லப்படுகிறது அமெரிக்காவிடம் இருந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நிதி இஸ்ரேல் பெற்று வருகிறது அமெரிக்க பத்து ஆண்டுகளுக்கான சுமார் முப்பத்தி எட்டு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது இதில் ஐந்து

தேய்வழிவு போர் அதே போல் அறுபத்தி ஏழு எழுபதில் இலும் வந்து ஜோம் கிர்போர் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலும் நிகழ்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தென் லெபனான் போர் அதன் பின் முதலாவது இளமனான் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலும் மீண்டும் தென் லெபனான் போர் வந்து எண்பத்தி ரெண்டு தொடக்கம் ரெண்டாயிரம் அதன் பின்னர் முதல் தடுப்பளிச்சி போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் தொண்ணூற்றி மூன்று இரண்டாம் தடுப்பளிச்சி போராட்டம் ரெண்டாயிரம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஐந்து இரண்டாவது லெபனான் போர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு காசா போர் வந்து ரெண்டாயிரத்து எட்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய இந்த போர்களில் இஸ்ரேலிய ராணுவம் பங்கேற்றது குறுகிய காலத்தில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஈடுபடுத்தப்பட்ட போர்களின் எண்ணிக்கை எல்லை முரண்பாடுகள் என்பன அவற்றை உலகிலுள்ள அதிக சமர் பயிற்சி பெற்ற இராணுவங்களில் ஒன்றாகியுள்ளது இதை போல அவை மூன்று சமநிலைகளில் இயங்குகின்றன வடக்கில் லெபனானுக்கு சிரியாவுக்கும் எதிராகவும் கிழக்கில் ஜோர்தானுக்கும் ஈராக்கிற்கு எதிராகவும் தெற்கில் எகிப்துக்கு எதிராகவும் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் எகிப்து இஸ்ரேல் சமாதான ஒப்பந்தத்தின் பின் அவை கவனத்தை தென் லெபனான் மற்றும் பாலஸ்தீன நிலப்பகுதிக்கு திருப்பி இருக்குது இஸ்ரேல் காசாவின் ஹான் தங்கள் படைகளை பாபஸ் பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேல் இதற்கு வேறொரு விளக்கத்தை சொல்லி வருகிறது ஹமாசுக்கு எதிரான போர் ஆறு மாதத்தையொட்டியதால் அங்கு தனது திட்டத்தை முடித்துவிட்டே திரும்புவதாக சொல்லி இருக்குது குறிப்பிடத்தக்க அளவுக்கு வீரர்கள் வெளியேறினாலும் கூட மிதமுள்ள வீரர்கள் அங்கேயே இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கவனிப்பார்கள் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹெல்டன் வேறு விளக்கத்தை சொல்லியிருந்தார் அதாவது காசாவின் தெற்கே எகிப்தின் எல்லையில் ரபா நகரத்தின் மீது தாக்குதலுக்கு தயாராகும் வகையிலேயே ராணுவ வீரர்களை திரும்பப் பெறுவதாக அவர் கூறியுள்ளார் இன்னும் பல ஆயிரம் கமாஸ் படை இருப்பதனால எகிப்து அருகே உள்ள நகரமான ரபா மீது தாக்குதல் நடத்தப்போவதாக இஸ்ரேல் பல வாரங்களாக சொல்லி வருகிறது இருப்பினும் ரபே நகரில் பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் வசிப்பதால் அங்கு தாக்குதல் நடத்தும் திட்டம் குறித்து இஸ்ரேல் மறுபரிசீலனை செய்ய அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது தாக்குதலை ஆரம்பிக்கும் முன்பு அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முடியுமா என்பதில் தற்போது சந்தேகம் உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் என்ன பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மற்றும் சந்திப்போம் வணக்கம்